ஹலோ எவ்ரிவன், நான் தமிழ் செல்வன். இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, சி லாங்குவேஜோட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஹிஸ்டரி நம்ம பார்ப்போம். சி ப்ரோக்ராமிங் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எதுக்காக சி ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்னென்ன காரணங்கள், அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற அட்வான்டேஜஸையும் நம்ம வந்து ஷார்ட்டா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். CPL ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1940s. அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருந்த ஒரு டிராபேக் என்னன்னாக்கா, நம்மளால எல்லா ஒர்க்கையும் ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல செய்ய முடியல. அதுக்காக CPL ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணாங்க, கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, இது இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேசிக், அதாவது இது எல்லாரும் லேர்ன் பண்றதுக்காக பேசிக் CPL அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்தது. அதுக்கப்புறமா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பி அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா பி லாங்குவேஜ் வரைக்குமே வந்து ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் ரிச்சி 1972ல யார் அப்படின்னாக்கா டெல்லி ஸ்கிரிச்சி வந்து 1972ல பெல் லபோரேட்டரியில சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவரு எந்த காரணத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னா, மூணு விஷயம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து ஹெட் ஆஃப் ஃபைல்ஸ், இன்னொன்று ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து டேட்டா டைப்ஸ். இந்த மூணு விஷயத்துக்காக சி ப்ரோக்ராம் ஒரு பி லாங்குவேஜ்ல இருந்து, பி ப்ரோக்ராமிங்ல இருந்து சி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணாரு. ஆக்சுவலாக இந்த சி ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, டெவலப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கோடிங்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கிடைச்சது. ஓகேங்களா, ஸோ இதுதான் சி ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசன். ஓகேங்களா, அடுத்ததா மூணு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டைப் இருக்கு. ஓகேங்களா, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெவல்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு கட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த லெவல் பை லெவலாக பிரிச்சாங்க. 3 டைப் ஆஃப் லெவல் இருக்கு, ஹை லெவல், மிடில் லெவல் அண்ட் லோ லெவல். ஓகேங்களா, அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மிடில் லெவல்ல இருக்கு. சரிங்களா, சி ப்ரோக்ராமிங் கூட சி, சி பிளஸ் பிளஸ், அதுக்கப்புறம் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங், இது எல்லாமே மிடில் லெவலில் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண பாஸ்கல்ல 4th ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கு முன்னாடி ஆடா, மாடல் ஆட்டோ, இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வச்சிருக்காங்க. அடுத்து லோவஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மிஷின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, மிஷின் டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டைரக்டா மிஷின் புரிஞ்சுக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அசம்லர், மேக்ரோ அசம்லர், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லோவஸ்ட் லெவலா வச்சாங்க. ஆக்சுவலா எதுக்காக ஹை லெவல், லோ லெவல், மிடில் லெவல் அந்த மாதிரி பெருசாங்க அப்படின்னாக்கா, ஹை லெவல்னா அது நம்ம மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டரோட லோவஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது ஹை லெவல்ல இருந்து லோ லெவலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
மிடில் லெவல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும், மிடில் லெவல்ல இருந்து லோ லெவலுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, சி ப்ரோக்ராமா இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ சி ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதை வந்து டைரக்டா நம்மளால மிஷின்ல ரீட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ரீட் பண்ணி அவுட்புட் கெயின் பண்ண முடியாது. முதல்ல அதை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து சி ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், ஓகேங்களா? அதுக்கு பேரு தான் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ கண்டினியூஸா பாருங்க, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றது புரியும். அது மட்டும் இல்லாம சி ப்ரோக்ராம நீங்க லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸ்ல இருக்கிற டாபிக்ஸ், ப்ரோக்ராமிங்கோட அப்டேட்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் ப்ரோக்ராமிங் லேர்னிங், அதாவது கம்ப்யூட்டர் சைடு கம்ப்யூட்டர் ஃபீல்டு உங்களோட லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்க